Hi friends, welcome. In the video, we will see how to cook the first cup of tea. First, we will put 2 tablespoons in the first cup of tea. என்ன சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கேன். அதை இதல போட்டு பொரிய விடுங்க நல்லா. இந்த பருப்பு துவையல் வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ரசம் அப்புறம் தயிர் சாதம் லெமன் ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளா இருக்கும். அது மாதிரி இட்லி தோசைக்கு கூட நீங்க சைடிஷா தொட்டுட்டு சாப்பிடலாம். செம டேஸ்டியா இருக்கும். நீங்க வந்து இதை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ கடலைப்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு குத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நான் வந்து பீஸா எடுத்துருக்கிறதுனால 2 சில் தேங்காய் எடுத்துருக்கேன். இது தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ ஆறினோடனே இதை உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்டி ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.